Hello friends, welcome to Preethi Samayal Vlog. In this video, we are going to banana cake. Banana chocolate cake and banana cake. How do you do this? I am going to add 4 tablespoons of vanilla essence. Sugar is 1 cup. That is 250 grams. Dry ingredients are 250 grams. Plus 1 tablespoon maida potukonga ala 1 teaspoon baking powder half teaspoon baking soda konju salt idala potu mix panikonga idula 3 banana nalla mash panni veikka poren ipa 4 muttayume nalla vande beat panikonga so ungalta beater illana neenga mixer la potu kuda beat panikalam mutta enna சக்கரை எல்லாம் போட்டு மிக்ஸில நல்லா பீட் பண்ணிட்டு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊத்திக்கோங்க இப்போ இதுல வந்துட்டு கொஞ்சமா பீட் பண்ணிட்டே இருக்கும்போது முட்டைய பீட் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சக்கரைய ஆட் பண்ணனும் நீங்க பவுடர் சுகரா ஆட் பண்ணலாம் அப்படினா அரைக்காம ரா சுகரா கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணனும் பீட் பண்ணிட்டோம்னா நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் So, in the side, pathinga banana va nalla mash panni vechirken. Eppodume beater ala beat pannumbodhu first slow speed la irundhu high speed kondu ponom namba raw chakraiye podradhanaala konja konjama adhu slow speed la irundhu adukapra high speed ku maathi indha mari creamy consistency ke vara alavukku nalla beat pannanum appo dhaan vandhu cake soft ah spongy ah namakku kedaikum ரொம்ப நல்லா இருக்கும் அந்த எக் ஸ்மெல்லும் வராது நல்ல பீட் பண்றப்ப எக் ஸ்மெல் வராது இந்த கன்சிஸ்டன்சில எடுத்து வச்சுக்கோங்க இதுல வந்து 4 டேபிள்ஸ்பூன் sunflower oil யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பேட்டர் பாத்தீங்கன்னா 1 kg க்கு ரெடி பண்றேன் So, அதையுமே நல்லா பீட் பண்ணி ஒரு fluffy consistency நல்லா வந்துரும் அதுக்கு அப்புறம் பால் இதல சேக்கணும் அதே மாதிரி 4 டேபிள்ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம dry ingredients banana எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் So, நல்ல ஃபோமியா வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் அப்பதாங்க சூப்பரா இருக்கும் கேக் பீட் பண்ணியாச்சு இப்போ வந்து பனானா மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பனானாவை எடுத்து போட்றலாம் சோ நல்லா மேஷ் பண்ணிட்ட பிறகு இந்த கலர்ல தான் இருக்கும் இத நல்லா போட்டுட்டு நல்ல அதையுமே ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல நீங்க பீட் பண்ணனும் பொறுமையா பீட் பண்ணுங்க அவ்ளோதான் இதுல வந்து நான் சினமன் பவுடர் ஆட் பண்றேன் நீங்க சினமனை சீவி கூட இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லனா மிக்ஸில சக்கரையோட ஒரு ஸ்டிக் சினமனை போட்டு நல்லா அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க முட்டையோட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் சோ நமக்கு தேவை அந்த फ्लेவர் வரணும் இப்போ வந்து dry ingredients கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நான் கையாலயே வந்து இது பண்ணப் போறேன் mix பண்ணப் போறேன் நீங்க வந்து எப்பவுமே dry ingredients சீவ் பண்ணி தான் வைக்கணும் அப்படி இல்லனா கட்டி கட்டியா ஆயிடும் சோ அதனால சீவ் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க மாவோட ஆட் பண்ணுங்க நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடும் சோ நம்மளோட banana cake இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த கலர்ல தான் இருக்கும் So, நல்லா mix பண்ணியாச்சு ஒரு கட்டி இல்லாம இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க பொறுமையா இதுல பாதி பேட்ச் எடுத்து தனியா வச்சுக்க போறேன் எதுக்குன்னா சாக்லேட் பனானா கேக் செய்யறதுக்காக ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது நீங்களே வீட்ல அழகா செய்யலாம் பீட்டர் இருக்கணும் அவசியம் இல்ல நீங்க மிக்ஸில கூட செய்யலாம் அதே மாதிரி OTG oven இருக்கணும் அவசியம் இல்ல நீங்க கடாயில கூட அலுமினியம் பாத்திரம் வச்சு கடாயில கூட நீங்க வச்சு பண்ணலாம் நான் அடுத்த பேட்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல 2 tablespoon அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு இதுமே நல்லா வந்து mix பண்ணி விடுங்க அவ்ளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது பனானா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, சாக்லேட் பனானா பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு டின்ல தான் ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு ஃபாயில் பாக்ஸ், இந்த சாக்லேட் பனானா கேக்கில் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் இது கூட நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேஷ்யூ இல்லைனா கிரவுண்ட் நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம், இல்லைனா வால்நட் ஆட் பண்ணலாம். எது வேணாலும் நம்ம இஷ்டம்தான், இது ஆப்ஷனல். நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது கடிக்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பார்த்து ரெடி பண்ணிடலாம். அந்த டென்னில் ஊற்றிடலாம். 3 கிராம் வந்து அந்த டின்னோட வெயிட்டு. இது 150 கிராம் கேட்டிருந்தாங்க. நான் இப்போ அதிகமான பேட்டர் ஊற்றினாதான் நமக்கு வந்து பேக் ஆகி வரும்போது கரெக்டான ஒரு கிராமோட நமக்கு கிடைக்கும். ஸோ 155 கிராம் போட்டிருக்கிறேன். ஆனால் இது வந்து பேக் ஆகி வரும்போது 148 வரலாம், இல்லை 150 கூட வரலாம், அந்த மாதிரி தான் வரும். அது வந்து இது பேக் ஆகி வர்ற அளவுக்கு பொறுத்து இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன், கேஷ்யூஸ் எல்லாம் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ். ஸோ இது எப்படி பேக் ஆகி வருதுன்னு பார்க்கலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்லாம் சேர்ந்து 157 கிராம் வருது. ஸோ அது வந்து கண்டிப்பாக 150 கிராம் வந்துடும். அடுத்த பேட்ச் வந்து பனானா கேக்கை போட போகிறேன். ஸோ இதுவே உங்களுக்கு 130 கிராமே வந்து ஃபுல்லாகிடுச்சா, இன்னும் ஒரு 146 அந்த மாதிரி கிராம் ஊற்றுனாதான் அந்த பேட்டர் ஃபுல்லாகிட்டு கரெக்டாக இருக்கும். அப்படியும் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா வெளியில் வந்துடும், அந்த டின்னுக்கு வெளியில். உங்களுக்கு அக்யூரேட்டாக 150 கிராம் வேணும்னா நீங்கள் பெரிய ஃபாயில் பாக்ஸ் யூஸ் பண்ணட்டும், 50 கிராம் அளவுக்கு ஃபாயில் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு அதாவது அலுமினியம் டின் கூட யூஸ் பண்ணி பேக் பண்ணலாம். நான் இப்போ 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் நான் பண்ண போகிறேன். ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, 180 டிகிரி செல்சியஸ். ஒவ்வொரு ஓடிஜி பொறுத்து இருக்குது. இது நல்லா பேக் ஆகி இந்த மாதிரி டூத்பிக்கால் குத்தி பார்க்கணும், ஒட்டாமல் வரணும், அப்போ தான் நல்லா வந்து பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்ல ஒரு ஃப்ளேவர். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் நான் கிளிங் கிராப் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே பனானா கேக் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒட்டுறேன் லேபிளால், கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஸ்மெல் வந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக நம்ம வீட்டிலே செஞ்சு கேக்கை நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிரதி சமையல் வ்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட, இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.